இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரையும் இந்த பிரியனிஸ் ஃபாரி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொல்லையில் விரைச்சிருக்க செடிகள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா, குச்சிக்கிழங்கு. தர்மபுரியில் ஃபேமஸாக இருக்க குச்சிக்கிழங்கு தான் பார்க்க போகிறோம். இதோ வந்து அந்தாட்டம் மூலையில் அங்கே பெருசாக இருக்கு இல்லையா, அது தண்ணி லீக் ஆகி போனது தான். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், தண்ணி லீக் ஆகி போனால் அது வளராது ஒழுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கள்ளச்செடி. இங்கே இதுக்கு முன்னாடியும் கள்ளச்செடி தான் நட்டிருந்தாங்க, அப்போது வந்து அதெல்லாம் புழுங்கியாச்சு. இது புழுங்கும் போதும் நான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி போடுறேன். அதுக்கப்புறம் இந்த எங்களுக்கு நீங்கள் அடைந்து பார்த்தா தெரியாதுன்னு நினைக்கிற ஒழுங்காக கிளியராக நான் உங்களுக்கு கிட்ட போய் ஜூம் பண்ணி காமிக்கிட்டா. சரி வாங்க, நீங்கள் கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுவீங்க. ஓகே, இது என்ன நெட்டு அறுத்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க, நெல்லுன்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் தப்பு, அது கிடையவே கிடையாது. இது ஆரிய பயிர் தான் அறுத்தாங்க, ஆரிய பயிர் தான் அறுத்தாங்க. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, நம்ம நெக்ஸ்ட்டு செடிக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, வெங்காயம், ஐ மீன் ஆனியன். ஆனியன் வந்து இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அது வந்து நீங்கள் வீட்டில் நட்டிங்கன்னா சாம்பல் போட்டு விடுங்க. ஆனியன் நீங்கள் என்ன மாதிரி சின்ன சின்ன மிளகா அது மாதிரி நட்டிருந்தீங்கனாலும் சாம்பல் போட்டு விட்டுவிங்கன்னா கொஞ்சம் நல்லா வளரும். இதே மாதிரி தான் போட்டுவிட்டாங்க, அது தண்ணி கட்டினாலும் உங்களுக்கு தெரில. சரி வாங்க, நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன போகிறோம்னா, நம்ம மிளகா. மிளகாயிலே இன்னொரு வகை இருக்குது, அது என்ன வேணா வானத்து மிளகான்னு ஒரு வகை இருக்குது. அது வந்து நம்ம ரெண்டு மூணு காம்பு இல்லைனா ரெண்டு காம்புக்கு நடுவில் வேலை வானத்தை பார்த்து இருக்கும், அது செம்ம காரமாக இருக்கும். வானத்தை பார்த்து இருக்கிறதுனால அதுக்கு வானத்து மிளகான்னு பேரை வச்சிட்டாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு போனால் நம்ம வெண்டைக்காய். நம்ம புரியுற மாதிரி சொல்லணும், மெமரி காயின்னே சொல்லலாம் அதை, ஏன்னா அது ஞாபக சக்தி நிறைய இருக்குது அதில். ஓகே, வெண்டைக்காய். ஆனால் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது வெண்டைக்காய், எல்லாருக்கும் பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட் என்னென்னா, இது கீரைச்செடி. வாங்க, அப்படியே ரோல் ரோல் ரோல், உள்ளார 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 உள்ளார, இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா, இங்கேயும் அப்படி தான் ஸ்ட்ரைட்டாக வெண்டைக்காய் வரைச்சிருக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து நிறைய காயும் வச்சிருக்கு. நம்ம உள்ளார அந்த கீரைச்செடி மாதிரி உள்ளார ரோல் பண்ணி உள்ளார ஜூம் பண்ணி எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் அது வந்து சொனப்படுங்க இல்லையா, அதனால் நம்ம எடுக்கல. ஓகே, நம்ம இப்போ ஒரு புது விதமான செடியை பார்க்க போகிறோம். இது என்னென்னா, இது பட்டாஸ் செடின்னு சொல்லுவாங்க. இது அங்கே பூ இருக்கும், கீழே அந்த விதை உடைய பச்சை கலரில் தெரியுதா, அது காஞ்சிருக்கும். அது காஞ்சிருக்க அப்புறம் அது எடுத்து தண்ணியில் போட்டால் வெடிக்கும். அது இது எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியலனா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃபேக்ட் சொல்ல போகிறோம், குச்சிக்கிழங்கை பற்றி. இப்போ எப்படின்னா, குச்சிலே ஹைப்ரிட் கிழங்கு நாட்டு கிழங்குன்னு இருக்குது, ஹைப்ரிட் கிழங்கு மார்வாடி கிழங்குன்னு ஒன்று இருக்குது. எல்லோரும் என்ன நினச்சிங்கன்னா, எல்லோரும் மைண்டு எப்படி இருக்குன்னா, ரோஸ் கலரில் தண்டு வச்சுனுங்கிறது தான் நாட்டு கிழங்கு, இந்த மாதிரி ஒயிட் கலரில் தண்டு இருக்கிறது தான் ஹைப்ரிட் கிழங்குன்னு நினச்சிருப்போம். ஆனால் அது உண்மையிலுமே இதுதான் நாட்டு கிழங்கு, ரோஸ் கலரில் தண்டு வச்சுனுங்கிறது தான் ஹைப்ரிட் கிழங்கு. எல்லோரும் ஃபேக்ட் மைண்டும் அப்படி தான் யோசிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கும்போது, சிங்கி கலக்காய் நட்டுருப்போம். அங்காட்ட ரெண்டு தேங்காய் மரம், அந்தாட்ட ஒரு மோட்டர் ரூம் இருக்குது. எல்லாம் காமிக்கலாம் தான் நினச்சேன், வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு, அதனால் காமிக்கல. அதுக்கப்புறம் சைடில் தீவான தட்டு நட்டுருப்போம், அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத பிரியனிஸ் ஃபார் யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ பாபா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Close till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah.